அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, சனி அமர்ந்த ஸ்தான பலன்களை நம்ம லக்னம் முதல் நான்காம் பாவகம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி, ஆறாம் இடத்தில் சனி, ஏழாம் இடத்தில் சனி, எட்டாம் இடத்தில் சனி, இந்த நான்கு பாவங்களில் சனி உட்கார்ந்த பலன்களை பார்க்கலாம். ஐந்தில் சனி, உங்கள் லக்னம் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம், இது ராசியை நம்ம பார்க்கறதில்ல, ராசிக்கு சனி பார்க்கறதில்ல, உங்கள் ஜாதகத்துக்குள்ள ராசி கட்டத்தில் சனி உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் இருக்காரா அப்படின்னு பாருங்கள். அஞ்சில் சனி இருப்பவர்கள் எப்போவுமே ஒரு சிந்தனை விஷயங்களில் வந்து எதிர்மறை சிந்தனைகளை அதிகமாக வச்சுருப்பாங்க. அஞ்சில் சனி நேர்கதியில் இயங்குறவங்க, வக்கரகதியில் இயங்குறவங்க அப்படிங்கிறப்போ அந்த புத்திஸ்தானத்தில் சனி இயல்பாகவே எதிர் சிந்தனைகளை உள்ள கிரகம். அந்த எதிர் சிந்தனைகளை உள்ள கிரகம் வக்கரமாச்சுன்னா அது நன்மையைத்தான் கொடுக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கினேன். ஏன்னா வக்கர சனிங்கிறது ஏதோ வக்கரமாக செயல்படுங்கிறதே பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, கிடையாது. ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய நிலையில் அது செயல்படும்னு எடுத்துக்கணும். அது கிரகக்காரகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். சனியினுடைய கிரகக்காரகத்துவத்தில் வக்கரமாகிற நிலை நன்மையாக பார்க்கணும். குரு காரகத்தில் தான் வக்கரமாகக்கூடிய நிலையை பாவங்களை பொறுத்து நாம் கொஞ்சம் மாற்றி சொல்லணும். அப்போது எதிர்மறையான சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு மாற்றி பேசுறது, போன வாரம் இருந்த ஒரு முடிவை இந்த வாரம் மாற்றி பேசுறது, இந்த விஷயங்கள் நடக்குது. ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா தாமதமாக பிள்ளை எடுத்துக்கலாங்கிற சிந்தனையை கொடுக்கறது, பிள்ளைகள் மேல் அதிகமான ஒரு பயம், அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிறத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அவர் மேல் அக்கறை அதிகமாக வச்சுக்கிறது, அவர்களால் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிறத அந்த எண்ணங்களை உருவாக்குறதெல்லாம் அஞ்சில் சனி எப்போவுமே கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே ஐந்தில் சனி ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருந்தால் சந்தேக எண்ணங்களை மிக அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து இந்த சனிங்கிறது ஒரு தாமத கிரகமாக இருக்கிறதுனால, இந்த அஞ்சில் சனி இருக்கிறதுனால பல பேர் வந்து அந்த புத்திரஸ்தானத்துக்குள்ளேயே அது சனியாக இருக்கிறதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேவை நிறைவேற்றுறதுக்கு தான் அதிகமாக செலவு செய்கிறாங்களே ஒழிய, அதாவது அவங்கள ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அதாவது குழந்தைக்காக தான் தான் ஓடணும், குழந்தைக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு அவ ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது குழந்தைகள் மேலே, அப்போ அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு. அப்போது எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல அதிகமான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத முதல்ல உருவாக்கி அதுக்கப்புறமாக நமக்கு எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆளானதுக்கு அப்புறமா பையனையோ பொண்ணையும் ஆளாக்கணக்கப்புறமா அவர் நமக்கு சரியாக செஞ்சிருவாரா சரியாக பண்ணிடுவாரா அப்படின்னு நமக்கு தோணுது. இது வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். குழந்தைகள் மேலே ஒரு அளவு கடந்த பாசத்தை உருவாக்கக்கூடியது இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. இந்த ஐந்தாம் இடத்துல சனி இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடுகள் மேல் ஒரு அளவு கடந்த ஆர்வம் இருக்கும். இது பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்கப்படுறதுனால இந்த இடத்துல சனி உட்கார்றது பித்திரு தோஷமாகவும் பூர்வ புண்ணி தோஷமாகவும் பார்க்கப்படுது. இது அந்த ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்களை நம்ம மாற்றி பார்க்கணும், அது இருக்கா இல்லையா அப்படின்னு. ஐந்தாம் இடத்துல சனி இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தாண்டி தன்னுடைய பிள்ளைகள் மேலேயே அதிகமான கவனத்தை இவங்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஐந்தில் சனி உள்ளவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் பேச்சை கொஞ்சம் கேட்கறது நல்லது. ஏன்னா நம்ம புத்தி எப்போ பார்த்தாலும் மறுதளிச்சு பார்த்திங்கன்னா மாறி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனி ஒரு விஷயத்தை சொன்னால் நம்பாது. அப்போ ஆய்வு செய்யலாம், தப்பு இல்லை, ஆனால் எப்பவுமே சந்தேகத்திலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அப்போ ஐந்தில் சனி உள்ளவர்கள் புத்தி ஸ்தானத்தில் இந்த சனி உட்கார்றது நன்மை தான், தப்பு கிடையாது. ஆனால் எதிர்மறை சிந்தனைகளோடு எப்பொழுதும் இல்லாமல் ஆன்மீக எண்ணங்களோட இருப்பது மேன்மையை தரும். ஆறாம் இடத்துல சனி உட்கார்றது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் குறிப்பாக இந்த இடம் உத்தியோக பாவகம் கடன் நோய் பகை எல்லாம் காட்டக்கூடிய இடமாக அமைது. பொதுவாக ஆறில் சனி உட்கார்றது சத்ரு ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இங்கே பகைவர்களே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது. ஆனால் ஒரு பகைவர் போனால் இன்னொரு பகைவர் வந்துடுவோம் அப்படி. அதே மாதிரி கடன் நீங்கள் கேட்ட இடத்துல கொடுத்துருவாங்க, ஆனால் மெதுவாக அடைச்சு கொண்டே தான் வந்துட்டு இருப்பீங்க. கடங்காரர்கள் தொந்தரவெல்லாம் செய்ய மாட்டாங்க, நீங்கள் கொடுத்துட்டே இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி எல்லாத்தையும் மெதுவாக கொடுக்கறது. அப்போ ஒரு வீடு வாகன சொத்துக்கள் லாங் டேர்மில் கடனை வாங்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே, அதாவது நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிடுறீங்க பேங்க்லேயோ இல்லை வாங்கிட்டீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அப்போது ஆறாம் இடத்துல கடன் அந்த சனியுடைய கணக்கு சரியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கடனை உடனே நம்ம கொடுக்கறது இல்லை, பத்து வருஷம் ஒரு லோன் போட்டு தான் கொடுக்குறோம். ஒரு வாகனம்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் லோன் போட்டு தான் கொடுக்குறோம். அப்போ ஒரு தாமதமாகத்தான் அந்த செயல் நிறைவேற்றப்படுறதுனால, அப்போ அதனால தான் இந்த இடத்துல உட்கார்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா இல்லையா? அப்போ பகை அப்படிங்கிறது சனி உருவாக்குமானா, வேலை செய்கிற இடத்துல இந்த உத்தியோக பாதத்தில் பகை உருவாக்கும். ஆனால் நீடித்த காலம் நீடிக்க போகும்பொழுது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நாமளும் மாறிடுவோம், அவங்களும் அந்த சூழ்நிலை மாறும்பொழுது அது நன்மையாக பார்க்கப்படுது. ஆறில் சனி இருக்கும்போது ஒரு நோய் வந்தால் தான் இங்கே கொஞ்சம் நம்ம பேசணும். அந்த நோய் வந்து நெடுங்காலமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது எந்த நோய் வேணால் இருக்கலாம், ஆனால் அது பெரிய கண்டங்களை கொடுக்கக்கூடிய வியாதிகளாக பெருசாக வராது, சரிங்களா இல்லையா? ஆறில் சனி இருக்கிறவங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக வந்து அவர்களை சாப்பிட்றது கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமல் போகிறது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, உணவு குறித்து உணவு அதை சாப்பிட்றத குறித்து ஒரு விழிப்புணர்வாக அவங்க இருந்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வர்ற வியாதி சாப்பாட்டு மூலியமாக தான் வருது. அப்படின்னா
சாப்பாட்டை நேரம் தவறி சாப்பிட்றது, அதாவது வந்து அன்டைமில் எடுத்துக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்தில்லாத உணவுகளை சாப்பிடுக்கிறது அப்படிங்கிற கணக்கில் வந்துடுது. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சனி, இந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது அதாவது வயிற்று பிரச்சனைகளை உருவாக்கிடுது, ஹோட்டல் அந்த மாதிரி ருசியை தேடி போக ஆரம்பிச்சிருது. அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து இருங்க. சனி ஆறாம் இடத்துல இருப்பது உத்தியோக பாவகத்துக்கு நன்மை தான். பொது வேலைக்கு போயிட்டே இருக்கலாம், சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கலாம். ஆறில் சனி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நல்ல இடம். அடுத்தது ஏழாம் இடத்துல சனி. இது பல பிரச்சனைகளை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷமெல்லாம் போய் இப்போ ஏழில் சனி இருக்கிற ஜாதகத்து அப்படின்னு சொல்லி போட்டு வகைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலம் வாங்குற, திக்பலம் வாங்குறேன்னா ஆட்சி பெற்ற பலம்னு எடுத்துக்கணும். இந்த ஏழில் சனி இருக்கிறது காதல் வாழ்க்கையை நோக்கி ஜாதகம் எக்க காரணம் கொண்டும் நகர்ந்தால் அது பெரிய சிரமங்களை உருவாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை எடுத்தால் முடிக்கிற மாதிரி இருந்தால் போகணும், முன்பின் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக யாராவது ஒருத்தர் விலகி போயிடுவாங்க. அப்போ காதல் தோல்வியை கொடுக்கக்கூடிய முதலிடத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருக்குது. திருமணம் தாமதத்தில் முதல் அந்த தடை சேர்க்கைங்கிறதே இந்த ஏழாம் இடத்தில் சனி. இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாங்க காதல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து டெப்த்தாக அதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறமா திருமணமே வேண்டாம், ஏன்னா காதல் தோல்வியால் திருமணமே வேண்டாங்கிற நிலைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற நடக்குது. இது வந்து கூட்டாளிகளுக்கும் பொருந்தும். அப்படின்னா அவரோட சங்கடங்கள் வந்து தொழில்களில் வந்துடுது, ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர் இருந்தாங்கன்னா சங்கடங்கள் வந்துடுது, வெகு காலம் வந்து போகிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த கலத்தரஸ்தானம் வந்து தோழன் தோழி காதலன் காதலி நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் கணவன் மனைவி இதெல்லாம் குறிக்கும். அப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு ஆர்குமெண்ட்ஸில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கோலிக்ஸே இருந்தாலும் கொஞ்சம் எதிர்ப்புறமாக தான் இருப்பாங்க. நம்ம அதிகாரிகள் இருக்கானா, அதிகாரிகள் நாம் ஒன்று சொல்ல நாம் டார்க்குனா அவங்க லைட்டும்பாங்க, நம்ம லைட்டுனா அவங்க டார்க்கும்பாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு முரணாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் சமாளித்து தான் வரணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏழாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த போலவே வாழ்க்கை அந்த இருக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது சுயநலமாகவே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டு போயிடறாங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்துகிறதான் ஏழாம் இடத்திற்குரிய சனியை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதிக காலம் இவர்கள் காதல் வாழ்க்கையில் அதாவது அதிகமாக நேரம் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, டைம் கில்லிங் பண்ணிடுறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா அரேஞ்சு மேரேஜை ரொம்ப தாமதப்படுத்தி எடுத்துக்கிறதுனால. அப்போ அதனால தான் ஏழில் சனிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் காதல்கள் எடுத்தால் அதை முடிச்சிடணும். ஏன்னா இது வந்து அந்த ஸ்டேட்டஸ் மதம் அதாவது மாச்சரியங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் காதலிக்கும். ஒரு ஈக்குவலிட்டி அதாவது உங்களுக்கு ஏழில் சனி இருக்குது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க அதாவது வாழ்க்கை துணை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஜாதியாக இருக்கலாம், இல்லை பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை கலரெல்லாம் இருக்கலாம், எப்படி தான் இருக்கலாம், ஏதோ ஒரு தகுதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதை வந்து சொசைட்டி பேரண்ட்ஸ் அப்படிங்கிற எடுக்கும்போது அதை பார்க்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நம்மை விட உயர்வாக வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் பழக போகாது, நம்மளுக்கு ஈக்குவல் நம்மளுக்கு கீழே இருக்கிறவோட தான் பழக்கம் வச்சுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு மேனேஜர் கூட பழக்கம் வச்சுக்காது, ரொம்ப க்ளோஸாக பர்சனலாக பழக்கம் வச்சுக்காது. அப்போ ஏழில் சனி இருக்கிறது தன்னுடைய வாழ்க்கை தன்னிடத்தில் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும், காதலை எடுத்து விட்டு கொடுத்து போனாதான் நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல சனி உட்கார்றது ஒரு தீர்காயுள் அப்படின்னு நம்ம பேசலாம். எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ஆயுள் விருத்தி ஏற்பட்டுருது. ஆனால் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அமைகிறது. நோய் இருக்கும் ஆனால் ஆயுள் நல்லாயிருக்கும், கடன் இருக்கும் ஆனாலும் ஆயுள் நல்லாயிருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆயுள் நல்லாயிருக்கும். அதாவது இந்த போராட்டங்கள் அவமானங்கள் எது இருந்தாலும் தீர்காயுளாக பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது, மெதுவாக தான் போகும் அப்படின்னு எடுத்துக்கணும். நாம் அதோட போராட்ட குணங்களோடு நம்ம வந்து வாழ்ந்து பழகிடுவோம். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு விஷயங்களுக்கு தனிப்படி தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் இந்த எட்டில் சனி நல்லபடியாக கொடுத்துரும். அதே மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை முதலாக போய் நிற்பாங்க, இயக்கத்தில் சேர்ந்துக்குவாங்க, ஒரு கேங்கை சேர்த்திக்கிட்டு போய் முன்னாடி நின்று தனக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல எட்டில் சனி முக்கியமாக போகும். யாருக்காவது பிரச்சனைனா முதலாக போய் அது வந்து லீகல் இல்லீகல் எல்லாத்தையும் முன்னாடி போய் நிற்கும் அந்த எட்டாம் இடம்ங்கிறது. யாருக்கு பிரச்சனை, உறவினர்கள் பிரச்சனை வருதா, நண்பர்களுக்கு பிரச்சனை வருதா, யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அது வம்புக்கு விலை கொடுத்தியாவது வாங்கியாவது முதன்மையாக போய் இவங்க இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இது எடுக்கலாமா வேண்டாமா, மனைவி இருப்பாங்க இருந்தாலும் நண்பர்களுக்காக உதவி செய்ய போவாங்க. இதுதான் எட்டில் சனி. அப்போது இந்த எட்டில் சனி இருக்கிறவங்களுக்கு நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரியில் கொண்டாட்டங்கிற மாதிரி எட்டில் சனி இருக்கிற ஜாதகங்களுக்கு ராத்திரியானால் தான் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நோய் வந்துடும், பெரியவங்களானா வேறு மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது 10 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதா நல்லதுன்னு அப்படின்னு நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம். இந்த எட்டில் சனி இருக்கிறவங்க ஒரு 9 மணி 10 மணிங்கிற வீட்டுக்கு வந்துடணும், அதிகபட்சம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடணும், காலையில் 6 மணிக்கு விடிஞ்சிருக்கிறோம் பார்க்கணும். ராத்திரி நேரத்தில் யாருக்காவது உதவி செய்கிறேன்னு போயிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களை தான் கை காட்டிக்கிட்டு தேவையில்லாமல் அதுக்குள்ளே பின்னாடி போயிட்டு இருப்பீங்க. அதனால் எட்டில் சனி இருக்கிற ஜாதகம் ஆயுள் தீர்க்கும், ஆனால் போராட்டமான வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை
ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அங்கேயே சிக்கமாடு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கும். எங்கே எப்படா நமக்கு இன்க்ரிமெண்ட் வரும், எப்படா நமக்கு பதவி வரும்னு அப்படியே எங்கிட்டே உட்காந்துருக்கும். ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது எடுக்கிறதே இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போது பொதுவாக எட்டாம் இடத்துல இருக்கிற சனி ஒரு போராட்ட அமைப்பாகவே ஒரு மனிதனுக்கு பார்க்கப்படுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் 9ஆம் இடம் பாக்கியம், 10ஆம் இடம் தொழில் கர்மம், 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சன்னிக்கக்கூடிய பலன்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, நம் சிவாயம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.